புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை வாசிக்க கேட்போம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதியாமத்தின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் வசனங்கள் கர்த்தருடைய தூதனானவர் கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு நீரூற்றண்டையிலே கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அவள் நான் என் ஆட்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள் ஒரு நிமிட கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்ப்போம் எல்லாம் பரலோகத்தை நோக்கி பார்த்து கர்த்தர் இந்த வார்த்தைகளின் மூலமா நம்மோடு பேசணும் சில மணி நேரங்கள் ஹாலையில் சில நிமிடங்கள் தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம் கர்த்தர் நம்மோடு பேசணும் எல்லாரும் வாஞ்சையோட வாஞ்சையோட சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாமா வாய்களை திறந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க கர்த்தாவே நீர் என்னோடு பேச வேண்டும் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அரளி செய்யும் எல்லோரும் வாய் திறந்து ஜபிங்க ஹாலலோ ஐயா உம்முடைய வசனங்கள் எங்களுக்கு நேராய் வருவதாக ஆண்டவரே சபை உயிர்ப்பிக்கப்படட்டும் இந்த இரவு ஆராதனையிலும் வந்திருக்கிற உடைய ஜனத்தை உம்முடைய வார்த்தையினால் திருப்தியாக்கும் இவர்களை ஆசீர்வதியும் உங்கள் வசனம் கிரியை செய்ய நூறு மடங்கு பலன் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் சொல்லலாமா ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தருடைய தூதனானவர் இந்த ஆகாரை வனாந்தரத்திலே கண்டு சூருக்கு போகிற வழியிலே ஒரு நீருற்றண்டையிலே அந்த ஆகாரை கர்த்தருடைய தூதன் காண்கிறான் இந்த ஆகார் எகிப்திலிருந்து இந்த ஆபிரகாமும் சாராலும் மீண்டும் தேவன் வாக்கு பண்ணின தேசத்திற்கு வரும்போது அங்கே இருந்து இந்த அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் இவர்கள் அழைத்து கொண்டு வந்தார்கள் பார்வோன் சொன்னான் பார்வோனுக்கு முன்பாக இந்த ஆபிரகாம் விசுவாசத்தை விட்டு வலிவீனபடினால் விசுவாசத்தில் குறைந்தபடியால் அவனுக்கு முன்னால் தலை குனிஞ்சு நிற்கிறான் ஏனென்றால் இவன் தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னை காப்பதற்கு அவன் அங்கே ஒரு பொய் சொன்னான் ஆகவே பார்வோன் இவனை கடிந்து கொண்டான் நீ உனக்குண்டான அனைத்தையும் எடுத்துக்கொண்டு போன்ட்டான் அப்போ இந்த ஆகாரையும் அழைச்சிட்டு வர்றான் தேவனுடைய மனுஷன் விசுவாச தகப்பன் விசுவாசத்தை விட்டு வழி போது அவன் வாழ்க்கையில் சந்தித்த முதலாவது ஒரு பெரிய தோல்வி அதுதான் அங்கிருந்து இந்த ஆகாரம் அழைச்சிட்டு வந்தான் இப்போ இவனுக்கு வயதாகினது வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லை இவனுக்கோ பிள்ளை இல்லை அப்பொழுது சாரால் சொல்லுகிறான் இந்த அடிமை பெண்ணாகிய ஆகாரோடு சேரும் ஒரு சந்ததி உண்டாகட்டும் என்று இந்த வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கிறான் எப்படி ஏவாளின் வார்த்தைக்கு ஆதாம் செவி கொடுத்து பாவத்தில் விழுந்து போனார்களோ அதுபோல தேவனுடைய சத்தத்தை கேட்கிற மனுஷன் சுய சித்தத்திற்கு இடம் கொடுத்து இவன் பார்வைக்கு நலமாய் தோன்றினதை ஆண்டவர் வாக்கு பண்ணினவர் நிச்சயம் செய்வார் என்கிற விசுவாசம் இல்லாமல் குறுக்கு வழியை கையாளுகிறான் அப்பொழுது என்ன நடந்தது அதை போல இந்த ஆகார் கற்பவதியானால் அப்பொழுது சாராளை அற்பமாக என்னால் என்று வேதம் சொல்லுகிறது உடனடியாக சாரால் இவளை கடினமாக நடத்தினாள் அவள் ஓடி போய்விட்டாள் கடினமாக நடத்தின போது இவள் வீட்டை விட்டு ஓடிட்டான் அப்படி ஓடி போகிற நேரத்தில் கர்த்தருடைய தூதன் வனாந்தரத்தில் ஆகாரை கண்டார் ஹலே லோயா ஆகார் என்ற வார்த்தையின் அர்த்தம் பரதேசி எல்லாரும் சொல்லுங்க பரதேசி ஆகார் அப்படின்னா பரதேசின்னு அர்த்தம் இப்படி போகிற வழியில் கர்த்தர் அவளை காண்கிறார் இந்த நாளில் செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால் கர்த்தர் குறுக்கிடும்போது மாற்றங்கள் நிகழும் எல்லாரும் சொல்லுங்கள் கர்த்தர் குறுக்கிடும் போது மாற்றங்கள் நிகழும் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் அநேக நண்பர்கள் வட்டாரத்தில் சொந்த பந்தங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ வேண்டுமானால் வாழ்க்கை கிறிஸ்துவண்டை வர வேண்டுமானால் கர்த்தர் குறுக்கிட வேண்டும் ஆமேன் கர்த்தர் ஏதோ ஒரு தருணத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் குறுக்கிட்டனால தான் இந்த இடத்துல நாம் இன்றைக்கு ஒரு மாற்றத்தோடு உட்கார்ந்து ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் குறுக்கிட்டு இருக்கிறார் சவுளுக்கு ஆண்டவர் குறுக்கிட்ட போது சடுதி ஒளியில் அவரை சந்தித்த போது அவன் வாழ்க்கை மாறியது ஒரு பெரிய அப்போ சில கர்த்தர் அவனை மாற்றினார் கர்த்தர் குறுக்கிட்டால் மாற்றங்கள் நிகழும் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில குடும்பத்துல எந்தெந்த பகுதியில் மாற்றங்கள் தேவையோ அங்கெல்லாம் கர்த்தருடைய குறுக்கிடுதல் அவசியம் தேவை ஆண்டவர் குறுக்கிடா விட்டா எந்த மனுஷனும் மாற மாட்டான் நம்முடைய பாஸ்டர் அடிக்கடி சொல்கிறபடி எந்த மனுஷனையும் மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நம்முடைய தேவை ஆமேன் எந்த மனுஷனையும் அவர் மாற்ற முடியும் அவர் குறுக்கிட்டா வாழ்க்கை தலகிலாம் மாறும் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ள அவர் குறுக்கிடணும் உங்கள் சூழ்நிலைக்குள்ள அவர் வரணும் தேவையோட பிரச்சனையோட கலக்கத்தோடு இருக்கிறீங்களா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏசு குறுக்கிட வேண்டும் ஆமேன் இயேசு குறுக்கிடுவார் ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படும் முதலாவதாக அவர் இங்கே குறுக்கிட்ட போது மாற்றங்கள் நிகழ்ந்தது அதில் முதலாவது நாம் பார்க்கும்போது வனாந்திரத்தில் கர்த்தர் அவரை அந்த ஆகாரை கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது ஏழாம் வசனத்தில் வனாந்திரத்தில் ஒருவரும் உதவி செய்யக்கூடாத ஒரு நிலை வனாந்திரம் என்றால் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம் பசிக்கு அங்கே தீர்வில்லை தாகத்துக்கு தீர்வில்லாத ஒரு இடம் வனாந்திரம் நீங்க பசிச்சா சாப்பிட முடியாது தாகத்துக்கு தண்ணி குடிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு வனாந்திரம் இந்த வனாந்திரத்தில் தான் கர்த்தர் ஆகாரை சந்திக்கிறார் உங்க வாழ்க்கையில வனாந்திரம் போன்ற அனுபவத்தில் இருக்கிறீங்களா மனிதர்கள் உதவி செய்யக்கூடாத ஒரு நிலையில நீங்க சென்று கொண்டிருக்கிறீங்களா உதவி செய்வேன் என்றவர்கள் உங்களை கைவிட்டு உங்களை விரட்டி விட்டார்களோ வனாந்தரத்தில் இருக்கிறீங்களா வனாந்திரம் என்றால் வெறுமை வனாந்திரம் என்று சொல்லும்போது கைவிடப்பட்ட ஒரு நிலைமை ஆனால் இந்த வனாந்திரத்தில் தான் கர்த்தர் நம்மை காண்கிறார் ஹலை லோயா மனித கரங்கள் ஒத்தாசையை நமக்கு செய்யாத போது பரலோக தேவனுடைய கரம் நமக்கு ஒரு ஒத்தாசை கொடுக்கிறது வனாந்திரத்தில் நம்மை காண்கிற தேவன் வனாந்திரத்தில் வேறு யாரும் நம்மளை பார்க்க முடியாது இந்த உலக வாழ்க்கை ஒரு வனாந்திரம் ஒரு மனுஷன் கூட நமக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களை காண்கிறவர் ஹலை லோயா ஆகாரை துரத்தி விட்டுட்டாங்க ஆகார் செய்த பாவம் இல்லை விசுவாச தகப்பன் ஆபிரகாமும் சாராலும் விசுவாசத்தை விட்டு விலகினால ஏற்பட்ட விளைவு இது இவளை சொல்லி குற்றம் இல்லை தேவண்டிய பிள்ளைகளை நாம் சில நேரங்களில் ஏதோ ஒரு இடத்துல தவறுகிறது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பை அல்லது ஒரு பெரிய தோல்வியை கொண்டு வரும் கடைசி வரைக்கும் ஆப்ரகாமம் சாராலும் ஏற் அவர்கள் எடுத்த இந்த தவறான முடிவு ஒரு பெரிய தோல்வி அவங்க வாழ்க்கையில் கொண்டு வந்தது வனாந்திரத்தில் கர்த்தர் அவர்களை அந்த ஆகாரை கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு உங்களை காண்கிற தேவன் இருக்கிறார் அவர் குறுக்கிட்டா வாழ்க்கை மாறும் ரெண்டாவதாக நீங்கள் எட்டாம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே ஆண்டவர் நீ எங்கேருந்து வர்ற எங்கே போகிறாய் என்று ஒரு கேள்வி கேட்கிறார் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் எங்கேருந்து வர்ற எங்கே போறேன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும் ஆனால் ஏன் இவளிடத்தில் கேட்கிறார் என்றால் இவளுடைய உண்மைத்தன்மையை ஆண்டவர் அறிய விரும்புகிறார் ரெண்டாவதாக நம்முடைய ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவர் விசாரிக்கிற தேவன் விசாரிக்கும் விசாரிக்கும்போது நம்முடைய பதில் எப்படி இருக்குன்னா தன்மை உள்ளதாக இருக்க வேண்டும் ஆமேன் ஒன்று ஆண்டவர் நம்மகிட்ட விசாரிக்கிறாருன்னா நம்ம உண்மைக்கு மாறாக சொல்ல முடியாது சொல்லக்கூடாது இந்த ஆகார் இடத்துல ஆண்டவர் விசாரிக்கிறார் வனாந்திரத்தில் காண்கிற தேவன் மாத்திரம்ல உங்களை என்னை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன் இந்த உலகத்தில் வேற யாரும் நம்மளை விசாரிக்காமல் இருக்கலாம் பெற்ற தகப்பனும் தாயும் உங்களை விசாரிக்காமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவன் ஆல அந்த ஒரு பழைய பாடல் எனக்கு ஞாபகம் வருது எத்தனை பேர் தெரியும் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு ஆமேன் சேர்ந்து பாடலாமா கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவருன்னை யாதரிப்பா கர்த்தர் மேல் உன் பாரத்தை முன்பாரத்தை வைத்துவிடு அவரு யாதிப்பா நீதிமான் கால்களை தல்லாடவேரங்களைச் சட்டியா வரும் நீதிமான் கால்களை தல்லாடவே கத்தர் உன்னை உன்னாரி கத்தர் உன்னை உன்னிப்பா கத்தர் உன்னை தாங்கிடுவா கத்தர் உன்னை கத்தர் உன்னை விசாரிப்பா கத்தர் உன்னை ஆதரி கத்தர் உன்னை தாங்கிடுவா என்னை தேற்றிடுவ என்னை விசாரிக்கும் தேவனு கவலைகள் அவர் மேல் வைத்துவிடு உன்னை விசாரிக்கும் தேவனு கவலைகள் யாவையும் வைத்துவிடு கண்ணீர் கவலை துடைக்கும் நேச உன்னை தேற்றிடுவார் பாடுவோம் எல்லாரும் கண்ணீர் கவலைக்கும் தேற்றிடுவா கத்தர் உன்னை விசாரிப்பா கத்தர் உன்னை ஆதரிப்பா கத்தர் உன்னை தாங்கிடுவார் கத்தர் உன்னை தேற்றிடுவார் கரங்களை தட்டி சொல்லுங்க கத்தர் என்னை விசாரிப்பா கத்தர் என்னை ஆதரி கத்தர் என்னை தாங்கிவிடுவா கத்தர் என்னை தேற்றிடுவார் ஹலலோயா கர்த்தர் நம்மள விசாரிக்கிற தகப்பன் ஆகார ஆண்டவர் விசாரிக்கிறாரு நீ எங்கிருந்து போகிற எங்கே போகிறாய் எங்கே இருந்து வருகிறாய் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னை விசாரிக்கிறவர் ஒரு உறவுகளும் இந்த உலகத்தில் உங்களை விசாரிக்காமல் இருந்தாலும் நாம் நம்புகிற கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர் எந்த இடத்துல விசாரிக்கிறார் வனாந்திரத்தில் ஒருவரும் உதவி செய்யக்கூடாத இடத்துல வந்து கர்த்தர் விசாரிக்கிறார் அப்போ வனாந்திரம் வரும்போது கவலைப்படாதீங்க கர்த்தர் நம்மை காண்கிறார் வனாந்திரம் வரும்போது தோல்விகள் நீங்க நினைத்தது நடக்காமல் போகும் வனாந்திரன்னா அதுதான் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க பல ஆண்டுகளாக ஜெபித்தும் ஒன்றும் மாற்றம் இல்லை வனாந்திரம் இப்படிப்பட்ட நிலையில் கர்த்தர் உங்களை காண்கிறார் என்பதை அறிங்க உங்களை விசாரிக்கிறார் மூன்றாவது பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் இந்த வசனத்தை வாசிக்கலாமா எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதி பதினாறு ஒன்பது அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு திரும்பி போ அடங்கி இரு ஆண்டவர் மூன்றாவது ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார் ஹலலூயா அவர் வனாந்திரத்தில் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடுவது ஏதோ அவர் வந்து பேசிட்டு போறதில்லை நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு தேவையான ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்கிறார் இந்த திருச்சபையிலே ஆண்டவர் நம்மை வைத்ததின் நோக்கம் இந்த வனாந்திரத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி நாம் நடக்க வேண்டும் என்கிற ஆலோசனையை கர்த்தர் இந்த சபையில் நமக்கு கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகள் நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகளை கர்த்தர் இந்த வேதத்திலிருந்து நமக்கு கொடுக்கிறார் இந்த ஆகாருக்கு கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் திரும்பிப்போ இரு எல்லாரும் சொல்லுங்க பிரச்சனைகள் வருவது இயல்பு ஆனால் பிரச்சனைகளை கண்டு நீங்கள் கர்த்தர் உங்களை வைத்த இடத்தை விட்டு இடம் மாற வேண்டும் என்று விரும்பினால் அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியாமல் போய்விடும் ஆகவே தான் கர்த்தர் சொல்றாரு ஆகாரே நீ போய் கொஞ்சம் அடங்கியிரு கர்த்தருடைய ஆலோசனை எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க இவள் வேண்டாம் என்று ஓடி வருகிறாள் கர்த்தர் சொல்றார் நீ அங்கே தான் போய் அடங்கியிருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் நடக்கிற காரியங்களை வைத்து நிகழ்காலத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள் பாதிப்புகள் வேதனைகள் குடும்பங்களிலே வருகிற சில பிரச்சனைகள் போராட்டங்களை கண்டு அநேகர் இன்றைக்கு அந்த கர்த்தர் வச்ச இடத்தை விட்டே ஓடி போகலான்னு நினைக்கிறாங்க இடம் மாறுகிறதினால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் குறித்த ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து போவீர்களே தவிர மாற்றங்கள் ஏற்பட போவதில்லை ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறாரு இந்த இடத்துல கர்த்தர் யாரை மாற்றுகிறாருன்னா ஆகார மாற்றுகிறார் சில நேரம் நம்ம பிரச்சனை கஷ்டம் போராட்டத்தில் வனாந்திரத்தில் இருக்கும்போது நம்ம நினைப்போம் ஆண்டவரை அந்த ஆளை மாற்றுங்கப்பா அந்த ஐயாவை மாற்றும் அந்த அம்மாவை மாற்றணும் சோகம் பண்ணுவோம் ஆனால் மாறாக என்ன நடக்குதுன்னா கர்த்தர் நம்மை மாற்றுகிறார் எத்தனை பேர் நீங்கள் என்னை கர்த்தர் மாற்றினால் நல்லதுன்னு விரும்புறீங்க அலுவலோ நம்ம எப்பொழுதுமே மற்றவங்க மாற்றத்துக்காக ஜபித்திருக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் தேவை கர்த்தர் குறுக்கிடுவது எதற்காக வென்றால் நம்மை மாற்றுவதற்காக ஆகார் ஆண்டவர் குறுக்கிட்டார் எதற்காக வென்றால் ஆகாரை மாற்றுவதற்காக அவள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இன்றைக்கு நம்மோட கர்த்தர் பேசுகிறார்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார் இந்த இரவு நேரத்தில் ஒரு மாற்றம் நிகழப்போகிறது கர்த்தர் சொன்ன ஆலோசனை நீ திரும்பி போ லூயா தெய்வ பிள்ளைகளே சோர்ந்து போயிருக்கிறீங்களா மற்றவங்க பேசின வார்த்தைகளின் நிமித்தம் மனம் உடைந்து போய் இருக்கிறீங்களா வேண்டான்னு ஓடி போயிடலாம்னு நினைக்கிறீங்களா கர்த்தர் சொல்றார் திரும்பி போ இதான் கர்த்தருடைய ஆலோசனை திரும்பி போ அடங்கி இரு இது எதை குறிக்கிறது என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற அனுபவம் கர்த்தரிடத்தில் அடங்கி இருக்கிற ஒரு அனுபவம் கர்த்தர் வைத்த இடத்துல அடங்கி இருக்கிற ஒரு அனுபவம் கர்த்தர் என்னை எங்கே நாட்டினாரோ அந்த தோட்டத்தில் அந்த சபையில் நான் ஒரு அடங்கி இருக்கிற அனுபவம் இப்படி கர்த்தர் ஒரு நல்ல ஆலோசனையை கொடுக்கிறார் நான்காவதாக பத்தாம் வசனத்தை பாருங்க ஆலோசனை கொடுத்த ஆண்டவர் ஒரு வாக்கை அங்கே கொடுக்கிறார் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார் நீ ஆலோசனைக்கு செவி கொடுக்கும் போது உனக்கு கர்த்தர் கொடுக்கிறது வாக்கு தத்தங்கள் வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் ஆலோசனைய பின்பற்ற நாம் விரும்புகிறதில்லை கர்த்தர் சொல்றாரு உனக்கு ஆலோசனையும் தருவேன் என நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை கர்த்தர் ஆமே எங்க போகணும் என்ன செய்யணும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் அந்த ஆலோசனை கொடுத்த ஆண்டவர் நான்காவதாக வாக்கு கொடுக்கிறார் வேண்டான்னு ஓடி போனவளுக்கு ஆண்டவர் எவ்வளோ நன்மை செய்கிறார் பாருங்க வனாந்திரத்துக்கு வந்துட்டீங்கன்னா கர்த்தர் ஏதோ மாற்றத்தை செய்வதற்காகத்தான் உங்களை வனாந்திரத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நம்புங்க உங்கள் லைஃப்பில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வனாந்திரம் மாதிரி இருக்குதா வறட்சியாக இருக்கிறீங்களா எவ்வளவு உழைச்சாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாத உயர்வை பார்க்க முடியாமல் இருக்கிறீங்களா வனாந்திரம் கர்த்தர் சொல்கிறாரு உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால் பத்தாம் வசனத்தில் உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும் ஆண்டவர் கொடுக்க வாக்குத்த பாருங்கள் ஆண்டவுடைய சமூகத்தை விட்டு கர்த்தர் வச்ச இடத்தை விட்டு வெளியே வந்தபோது ஆண்டவர் கிருபையாய் அவளுக்கு ஆலோசனையை கொடுத்து வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறார் வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தத்தங்க கொடுத்திருக்கிறார் அதை நம்பி நாம் கர்த்தர் வைத்த இடத்துல இருப்போமானால் ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்துவார் அதான் பைபிள் சொல்லுது ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அடங்கி இருக்கிற காலங்கள் உண்டு எலும்பி பிரகாசிக்கிற காலங்கள் உண்டு எவ்வளவு தூரம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்மளை அர்ப்பணித்து கிடக்கிறோமோ அந்தளவு கருத்தை நம்மளை உயர்த்துவார் வாக்கு கொடுக்கிற ஆண்டவர் ஆறுதல் இல்லாமல் எதிர்காலத்தில் நம்பிக்கை இல்லாமல் கேள்விக்குறியோடு வந்து நிற்கிறான் வனாந்திரத்தில் கேள்விக்குறியோடு வந்து நிற்கிறான் என் வாழ்க்கை முடிஞ்சுது இந்த இந்த பெண் எப்படி வந்திருக்கிறானா அவள் ஒரு குழந்தையை சுமந்து கொண்டு நிற்கிறான் இவள் தனியாலாக வரல இவள் தேசம் எகிப்து ஆப்ரகாமை நம்பி வந்தா சாரால் நம்பி ரெண்டு பேரும் கைவிட்டு விரட்டாங்க இவள் மேல் உள்ள குற்றம் இல்லை அப்போ இவள் இருதை எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன் யோசித்து பாருங்க செய்யாத குற்றத்திற்காக விரட்டப்பட்டாள்

கர்த்தருடைய வாக்குத்தத்தை ஆறுதலை கொடுத்தது இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை வாக்குத்தத்த செய்தி உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது வாக்கை கொடுத்தார் ஆண்டவர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் அப்படிங்கிறார் ஆண்டவர் இந்த பெண் இந்த ஆகார் கற்பவதியா நின்று கொண்டிருக்கிறார் யோசித்து பாருங்க தன்னையும் காப்பாற்றணும் தன்னை நம்பி கர்த்தர் கொடுத்த ஒரு குழந்தையும் காப்பாற்றணும் ஒரு பெரிய பொறுப்போட நிற்கிறா இவன் மட்டும் தனியாக இருந்தால் கூட எங்கேயோ ஓடி போய் பிழைச்சிடலாம் இப்பொழுது ஒரு வயிற்றில் ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறான் யோசித்து பாருங்கள் அவன் நிலை எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அவன் நிலையில் இருந்து யோசித்து பாருங்கள் நம்பி வந்தவர்கள் கைவிட்டாங்க கர்த்தர் ஆனால் தான் குறுக்கிடுறாரு எப்பெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்பி வந்தவங்களும் உங்களை நடுத்தருவில் விடுறாங்களோ கை விடுறாங்களோ ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் பரம தகப்பன் அங்கே குறுக்கிடுவார் பரம தகப்பன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அங்கே குறுக்கிடுவார் உங்கள் வாழ்க்கையில் அநியாயங்கள் இழைக்கப்பட்டிருக்கலாம் துன்பங்கள் இழைக்கப்பட்டிருக்கலாம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடுகிறார் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் ஐந்தாவது பதினோராம் வசனம் பன்னிரெண்டாம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறாரு உன் அங்காய்ப்பை கேட்டபடினால் இஸ்மவேல்னு அவனுக்கு பேரிடணும் பிள்ளையை குறித்துள்ள திட்டத்தை ஆண்டவர் அவளுக்கு வெளிப்படுத்துகிறார் ஐந்தாவது காரியம் தான் பிறக்க போகிற பிள்ளையை குறித்து ஒரு பெரிய பிளான் ஆண்டவர் அவளுக்கு வெளிப்படுத்துகிறார் இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளை குறித்து அல்லது இனி பிறக்கிறதா இருந்தால் பிறக்கப்போகிற போகிற பிள்ளைகளை குறித்து கர்த்தரிடத்தில் ஒரு பெரிய திட்டத்தை நம்ம வாங்கணும் பிள்ளைங்க வளர்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னா வளர்ந்து வருகிற பிள்ளைகளை குறித்து பெற்றோர்கள் ஆண்டவிடத்தில் ஒரு திட்டத்தை கேட்டு வாங்கணும் ஆண்டவரே என் பிள்ளைகளை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டம் என்ன அது ரொம்ப முக்கியம் ஆண்டவர் சொல்கிறாரு பனிரெண்டாம் வசனத்தை பாருங்க அவனை குறித்து உள்ள திட்டம் அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான் அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும் தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் இது ஆண்டவர் அவனை குறித்து வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டம் இவன் வாக்குத்தத்தத்தின் புத்திரன் அல்ல ஆனால் ஆப்ரஹாம் இவனுக்கு தகப்பனானபடியார் இவனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறார் வாக்குத்தின்படி ஈசாக்கு தான் ஆனால் ஆப்ரஹாமு சாராலும் அவர்கள் அவசரப்பட்டனால சுய திட்டத்தை நிறைவேற்ற போது இந்த இஸ்மைவேல் உருவானான் இன்றைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க கர்த்தர் அன்றைக்கு அவர்களுக்கு ஆகாறு கொடுத்த வாக்கை ஆபிரகாமு கொடுத்த வாக்கை இன்று வரை கர்த்தர் காத்து வருகிறார் ஹலெலோயா இன்று வரை கர்த்தர் காத்து வருகிறார் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் ஹலெலோயா இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இஸ்மவேல் என்றால் கர்த்தர் கேட்கிறார் என்ற அர்த்தம் கர்த்தர் கேட்கிறார் என்ற அர்த்தம் அங்கே அவள் கர்த்தரோட பேசினபடினால் நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் சொல்லுகிறாள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டே நல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிடுகிறாள் கரங்களை ஒரு ஆமேன் சொல்லுவோம் ஹாலெல்லோ நீர் என்னை காண்கிற தேவன் அதற்கு கீழே நாம் வாசிக்கும் போது அந்த துறவுடைய பெயர் லகாய் ரோய் எனப்பட்டது லகாய் என்றால் என்னை காணும் உயிர் உள்ள தேவனுடைய துறவு என்று பொருள் அர்த்தம் என்னை காணும் உயிருள்ள தேவனுடைய துறவு இப்படி அவள் பெயரிட்டது மாத்திரம் அல்ல கர்த்தர் அங்கே கொடுத்த வாக்கை நம்பி ஆலோசனை கேட்டு மீண்டும் சாராளரத்துக்கு வருகிறாள் ஹலை கர்த்தர் வனாந்தரத்தில் உங்களை சந்திப்பது நம்ம நினைக்கிற ஆண்டவரை என் சத்துருக்களுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்குன்னு வனாந்திரத்தில் கர்த்தர் என்னை சந்திப்பார் ஆனால் எனக்கு ஆலோசனை கொடுத்து என் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற எதிர்கால திட்டத்தை வெளிப்படுத்தி என்னை அவர் பாதையிலே நடக்க வைக்கிறார் அலலோயா கர்த்தர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடும் போது நமக்குள்ளே மாற்றங்கள் ஏற்படுகிறது இந்த ஆகாருடைய வாழ்க்கையில் கர்த்தர் குறுக்கிட்டார் மாற்றங்கள் நிகழ்ந்தது இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கண்கள மூடி ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீங்க குறுக்கிடணும்